எல்லாருக்கும் வணக்கம். இந்த வாரம் பைசி மிச்சிருக்கேன். நல்ல இயக்குனர் கார்த்திக் சுப்ராஜ் தயாரிப்பில் வெளிவந்திருக்கும் மேயாதமான் படத்தை தான் பார்க்க போகிறோம். கார்த்திக் சுப்ராஜுடைய பெஞ்சி டாக்கிஸ் தான் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. புதியவர் ரத்னகுமார் என்பவர் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. அவருடைய மது என்கிற ஷார்ட் ஃபிலிமை தான் டெவலப் பண்ணி கொஞ்சம் ஸ்க்ரீன் பிளே அதிகமாக்கி இந்த படத்தை ஒரு ஃபுல் ஃபிலிமாக எடுத்திருக்காங்க. படம் கலகலப்பாக வந்திருக்கு. வைபவ், பிரியா, பவானி சங்கர், விவேக் பிரசன்னா, இந்துஜா நடிச்சிருக்காங்க. இசை சந்தோஷ் நாராயணன். இதய முரளிங்கிற கேரக்டரில் ஒரு வடச்சென்னை பையனாக, மியூசிக் குரூப் நடத்துகிற பையனாக வைபவ் நடிச்சிருக்காரு. ஒரு கலக்கலான நடிப்பு கொடுத்துருக்காரு. அலோனா பேய் பேசின படத்துக்கு அப்புறம் ஒரு ஜாலியான வைபவை இந்த படத்தில் பார்க்கலாம். நான் அடிக்கடி சாவ போகிறேன்னு சொல்லிட்டு அந்த லந்து கொடுக்கறதாகட்டும், அந்த மியூசிக் குரூப்பில் பாட்டு பாடி ஒரு அரட்டடிக்கிறதாகட்டும், பிரியா பவானி சங்கரை உருகி உருகி லவ்வாக ஆக்கிற சீனாக இருக்கட்டும், எல்லாமே கொஞ்சம் நல்லா நடிச்சிருக்காரு. குறிப்பாக அந்த வைபவோடைய நண்பர் அவரை விவேக் பிரசன்னாவும் நல்லா நடிச்சிருக்காரு. வைபவோடைய தங்கச்சி கேரக்டரில் வர அந்த இந்துஜாங்கிற அந்த பொண்ணும் சூப்பராக நடிச்சிருக்காங்க. பிரியா பவானி சங்கர் சீரியல்லேருந்து வந்த மாதிரியே தெரியல, அவங்க கொடுத்த கேரக்டராக ரொம்ப நல்லாவே நடிச்சிருக்காங்க. என்ன ஒன்று, அந்த வைபவ் பிரியா பவானி சங்கர் கேரக்டரை விட அந்த ஃப்ரண்ட்டு கேரக்டரும், அந்த ஃப்ரண்டோ அவங்க ஹீரோவோட தங்கச்சி கேரக்டரும் கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிற மாதிரி நம்ம படம் பார்க்குறவங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகுது. அவங்க சீன் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது. பாடல்கள்லாம் உண்மையிலே ரசிக்கும்படியாக இருக்குது. கண்டிப்பாக ஒரு நண்பர்களோடு போனாலோ இல்லை ஒரு லவ்வர்ஸோடு போனாலோ இந்த படம் உங்களுக்கு ஒரு திருப்திகரமாக இருக்கும். கலகலப்பாக சிரிச்சுட்டு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், ஒரு தங்கச்சி சென்ட் பண்ணி கொஞ்சம் அரட்டை, எல்லாம் ஜாலியாக இருக்குது இந்த படம். கண்டிப்பாக போய் பார்க்கலாம். கொடுக்குற காசுக்கு ஒர்த்தபுளான படம் தான். ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இடைக்கல நமக்கு ஃபீல் ஆகும். அதை தவிர்த்து பார்த்தா இந்த படம் உண்மையிலே உங்களை கண்டிப்பாக ஒரு நிச்சயமாக ஒரு என்டர்டெயின் பண்ணும். இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.